பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேயோட ஹிஸ்ட்ரியை பற்றியும், இது எப்படி உருவாச்சு, இது உருவானதுக்கு வந்து காரணமாக இருந்தவங்க யாரு அப்படிங்கிறத பற்றியும், இந்த வருஷம் 2022 இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே இதோட தீம் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி டுடே ஃபார் சஸ்டைனபிள் டுமாரோ. ஸோ ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ முதல்ல இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு பெண்கள் வந்து பல துறைகளில் வந்துட்டு சாதிச்சுட்டு வராங்க. நம்மளே கூட போன வீடியோவில் மலாலாவை பற்றி பேசியிருந்தோம், அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் நிறைய துறைகளில் வந்துட்டு ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து பெண்கள் எல்லா துறைகளையுமே சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து நிறைய உரிமைகளே இல்லை. அவங்க வந்து நிறைய நேரம் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் சேலரி தந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான பேசிக் உரிமை கூட அவங்களுக்கு கொடுக்கப்படல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு எதிராகவே இருந்தது. அதெல்லாம் வந்து அவங்க ஈக்குவலாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணும்போது கிளாரா ஜெட்கின் அப்படின்னு வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ரொடெஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்து வளர்ந்தனால இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு போராட்ட குணம் வந்து நார்மலாகவே இவங்களுக்கு இருந்திருக்கு. இதை வந்து இவங்க எப்படியாவது இந்த மாதிரி பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்துட்டு லா படித்து லாயரும் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பெண்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது அப்படின்னு இருந்த அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு 15,000 பெண்களை வந்து இவங்க எல்லாரையும் சேர்த்து இவங்க நிறையா ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணி நிறையா இந்த நியூயார்க் சிட்டியில் வந்துட்டு அமெரிக்கா இருக்க நியூயார்க்கில் வந்துட்டு ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதோட இதாக வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிளாரா ஜெட்கின் வந்துட்டு நிறையா மாநாடுகளெல்லாம் கூட அவங்க பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க, நிறைய பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து அப்போ சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே வந்து கொண்டுட்டு வரணும், விமன்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணி எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 அன்னைக்கு March 19 வந்துட்டு விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேவை வந்துட்டு கிளாரா ஜெட்கின் சொன்னதுனால அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டாக கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1914 அப்போ வந்துட்டு பெண்களுக்கான ஓட்டிங் ரைட்டும் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1914 வந்துட்டு March 19 செலிப்ரேட் பண்ணப்பட்ட உமன்ஸ் டே வந்துட்டு அதுக்கப்புறம் March 8 வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு விமன்ஸ் டேயோட ஹிஸ்ட்ரி. இதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து விமன்ஸோட ரைட்ஸுக்காக அவங்களுக்கு திறமை இருந்தும் அந்த காலத்தில் அதை வந்து வெளியில் கொண்டு வரக்கு ஒரு சான்ஸ் கூட இல்லாமல் இருந்தது. அதுக்காக நிறைய பெண்கள் வந்துட்டு போராடி தான் வந்து இந்த விமன்ஸ் டே விமன்ஸ்க்கான எல்லா ரைட்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தான இந்த 2022 இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேயோட தீம் வந்து என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி. நம்மளே பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி நம்ம 21st century இருந்துட்டு இருக்கோம். ஆனால் ஜெண்டர் ஈக்வாலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னா நம்ம நிறைய இடங்களில் ஜெண்டர் எல்லாருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுறதில்லை. நம்மளே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்லேயே வந்து நிறைய நடந்திருக்கும். என்னோட லைஃப்ல நடந்ததையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நானே வந்து ஸ்கூல் படிச்சும் போதும் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எங்கள் கிளாஸில் மந்த்லி டெஸ்ட் பேப்பர் அதுக்கப்புறம் எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன கலர் பண்ணலாம், என்ன கலர் ஃபைல் போடலாம் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பிங்க் கலர் போடலாம், பாய்ஸுக்கு ப்ளூ கலர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவலாகவே இல்லாமல் பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பிங்க் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டியில் வந்துட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு பிங்க் பிடிக்கல அப்படின்னாலும் பெண்களுக்குனாலே பிங்க் தான் ஃபேவரேட் கலராக இருக்கும். ஒரு பையனுக்கு உண்மையாக பிங்க் பிடிச்சா கூட அதெல்லாம் இல்லை பொண்ணுங்களுக்கு தான் பிங்க் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே வந்துட்டு இந்த ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னா நிறைய இடங்களில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஆகணும். நம்மளே கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ல இருக்கிற ஒரு குழந்தைய நீங்கள் ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது வந்து ஒரு பையனாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன வாங்கிட்டு போவோம் பார்க்க போகும்போது, ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன வாங்கிட்டு போவோம், ஒரு கிச்சன் செட்டு இல்லாட்டி ஒரு பார்பி பொம்மை இல்லாட்டி ஒரு டெடி அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கிட்டு போய் தான் கொடுத்து அந்த குழந்தைய பார்ப்போம். அது வந்து விவரம் தெரியற வயசு வரைக்கும் அந்த கிச்சன் செட் எல்லாம் வச்சுதான் விளையாடிட்டு இருக்கும். இதே அந்த குழந்தை வந்து பிறந்த குழந்தை பையன் அப்படின்னா என்ன வாங்கிட்டு போவோம், ஒரு ரோபோட்டு, ஒரு கார், ஒரு கார் பொம்மை, ஒரு பைக் பொம்மை, அந்த மாதிரி விளையாட்டு பொருள் எல்லாம் நம்ம வாங்கிட்டு போவோம். இது சின்ன வயசுலேருந்தே கிரியேட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே போயிட்டு அந்த பொண்ணை போய் பரதநாட்டியம் ஸ்கூல்ல சேர்த்து விடுறது, பரதநாட்டியம் கிளாஸ் அது கத்துக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையனுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு கிரிக்கெட்ல வந்து சேர்த்து விடுறது, ஒரு ஃபுட்பால் கோச்சிங்ல அங்க சேர்த்து விடுறது, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாலுமே அந்த பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ அங்க போய் சேர்த்து விட்டுறது, அந்த பொண்ணுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ அங்க போய் சேர்த்து விட்டுறது அப்படின்னு தான் நம்ம சொசைட்டில வந்துட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம வீட்லயே கூட நம்ம நிறைய நேரங்களில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உங்க வீட்டில் வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு அவங்களோட பிரதர் வந்து அந்த பையன் வந்து சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை வந்து எடுத்துட்டு போய் சிங்க்ல கூட போடல, அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க கூட அதை வந்து பெருசாவே பேச மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு சிங்க்ல போய் போட்டா கூட என்ன கழுவி வைக்காம போற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அது இன்னி அந்த பையன் வந்து அப்படியே போட்டா கூட அதை எடுத்து அவங்களே போட்டுப்பாங்க அப்படிங்கிறது தான் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னி நிறைய இடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பையன் எல்லாருமே அந்த பையனும் கால் மேல கால் போட்டுதான் உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணும் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே
ஒழுங்கா உட்காரணும்னு சொல்லணும். ஆனா அந்த பையனை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணை மட்டும் நீ எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இது வந்து இன்னும் நம்ம ஒரு சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல வந்துட்டு இதை நம்ம அப்பா வந்து சொல்ல மாட்டாங்க, எந்த வீட்லயுமே அப்பா மோஸ்டா சொல்ல மாட்டாங்க, அம்மா தான் சொல்லுவாங்க நீ எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அம்மா தான் சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே மாறணும் அப்படின்னா, இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா முக்கியமா வந்து பெண்கள் தான் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்லயே வந்து நிறைய நேரங்கள்ல வந்துட்டு ஜெண்டர் ஈக்வாலிட்டி அம்மா தான் வந்துட்டு நம்ம பெண்களை வந்து கண்டிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இது மாறணும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க சரியில்லை, ஜெண்டர் ஈக்வாலிட்டி வேணும் அப்படின்னா, இது நம்ம எல்லாத்தையும் வந்து பிளேம் பண்ணிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. நம்ம வந்து ஒரு சேஞ்சா இருக்கணும். நீங்க உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கும்போது வேலை செய்யணும் அப்படின்னா ரெண்டு பேரும் தான் வேலை செய்யணும், ரெண்டு பேருமே தான் வந்துட்டு வீட்டு வேலைகளை கத்துக்கணும், ரெண்டு பேருமே தான் குக்கிங் கத்துக்கணும், எல்லாமே ஒரு சேம் தானே. அப்ப நீங்க உங்க பையனுக்கு ட்ரீட் பண்ணும்போது அவனுக்கும் குக்கிங் கத்துக்கணும் அப்படின்னா அவனுக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்க பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த நம்மளோட சொசைட்டி வந்து எப்படி வந்துட்டு போட்டு, ஆனா நம்ம இனி வர ஜென்ரேஷன் வந்து நம்ம நம்மளோட குழந்தைங்களை வந்துட்டு ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ நம்ம என்ன, நம்ம இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு போட்டோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாற்றமா நீங்க இருங்க. பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம ஒரு மாற்றமா இருக்கலாம், அவங்க மாதிரிலாம் இவங்க மாதிரிலாம் சொல்லி யாரையுமே பிளேம் பண்ணாம நம்ம ஒரு மாற்றமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாப்பி இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே டு ஆல் த விமன்ஸ். தேங்க்யூ.